இன்று நாம் பார்க்க இருக்கின்ற தலைப்பு அப்சல்யூட் லயபிலிட்டி, முழு பொறுப்பு என்று பெயர். இது லா ஆஃப் டார்ட்டிலே வருகிறது. இந்த முழு லயபிலிட்டி என்பது என்னவென்றால், ஒரு கம்பெனியானது ஹசார்டஸ் சப்ஸ்டன்ஸ் தயாரிக்கும் பொழுது அந்த கம்பெனி அந்த ஹசார்டஸ் சப்ஸ்டன்ஸை அதிலிருந்து ப்ராடக்ட் வரும்பொழுது அதனை முழுமையாக கொண்டு வர வேண்டும். அதிலிருந்து எந்தவித ஹசார்டஸ் சப்ஸ்டன்ஸும், அதாவது தீங்கு விளைவிக்கின்ற பொருட்கள் வெளியே வந்து மக்களுக்கு கேடு விளைவிக்கக்கூடாது என்பதில் முழு கவனமாக இருக்க வேண்டும். த கம்பெனி ஹேஸ் டு டேக் ஆல் ரெஸ்பான்சிபிலிட்டி டு சீ தட் தேர் ஷுட் நாட் பி எனி லீக்கேஜ் ஆஃப் ஹசார்டஸ் சப்ஸ்டன்ஸ் ஆர் இஃப் அட் ஆல் இஃப் இட் டூ எனி ஹார்ம் டு தி பீப்புள் அண்ட் த ரெஸ்பான்சிபிலிட்டி இஸ் லைஸ் வித் த கம்பெனி. தட் இஸ் தி கோர் ஆஃப் தி சப்ஸ்டன்ஸ் இன் திஸ் கேஸ். இந்த அப்சல்யூட் லயபிலிட்டியில் முழுமையாக என்னவென்றால், ஒரு கம்பெனி ஸ்ரீராம் வர்சஸ் ஃபுட் இண்டஸ்ட்ரீஸ் ஃபுட் அண்ட் ஃபர்டிலைசர் இண்டஸ்ட்ரீஸ், இந்த கம்பெனியில் டெல்லியில் உள்ள கம்பெனி. இந்த கம்பெனி ஃபுட்டு தயாரிக்கிறதோடு இல்லாமல் தே ப்ரிப்பேர்டு ஒலியம் லீக் கேஸ், ஒலியம் தயாரித்தார்கள். அந்த ஒலியம் தயாரித்து வெளிவந்தது இந்த பாய்சனஸ் கேஸ். அந்த ஃபர்டிலைசர் இண்டஸ்ட்ரீஸ் தயாரிக்கும் பொழுது அந்த கேஸ் வெளியே வந்து அதனால் மக்கள் பாதிப்புக்குள்ளானார்கள். இது நடந்தது 1986. 1984 போபால் கேஸ் ட்ராஜடி நடந்தது. அது நடந்த உடனே இமிடியேட்டாக இந்த இன்சிடென்ட் நடந்ததால், எனவே அவர்களுக்கு அந்த கம்பெனியை மூட வேண்டும் என்று எம்சி மெஹ்தா என்பவர் ஒரு பொதுநல வழக்கை தொடர்ந்தார். அந்த பொதுநல வழக்கில் என்னவென்றால், இந்த ஸ்ரீராம் ஃபுட்ஸ் அண்ட் ஃபர்டிலைசர் இண்டஸ்ட்ரீஸ் அவர்கள் பொதுநல கேடு விளைவிப்பதால் அதனை உடனே மூட வேண்டும் என்று அவர்களுக்கு அது கோர்ட் தீர்ப்பளிக்க வேண்டும் என்று அவர் பொதுநல வழக்கை தொடர்ந்தார். அதன்படி அந்த ஸ்ரீராம் இண்டஸ்ட்ரீஸை மூடுவதற்கு உத்தரவிட்டார்கள். அதோடு இல்லாமல் அங்கு என்னென்ன பாதிப்பு விளைகிறதோ அவர்களுக்கு நஷ்ட ஈடு வழங்கும் என்று தீர்மானிக்கப்பட்டது. ஸோ இந்த அப்சல்யூட்ல லீக் கேஸில் ஒன்று, தி கம்பெனி விச் இஸ் ப்ரொடியூசிங் கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் ஷுட் சீ தட் தேர் ஷுட் நாட் பி என் லீக்கேஜ் இன் கேஸ். இதில் குறிப்பாக நம் போபால் கேஸ் ட்ராஜடி சொல்ல வேண்டுமென்றால், இது 3/12/1984 நள்ளிரவில் நடந்தது. இதில் 3787 பேர் இறந்தார்கள் மற்றும் 558,125 பேர் உடல்நலக்கேடு பெற்றார்கள். இன்னமும் அந்த தாக்கம் இருந்து கொண்டு தான் இருக்கின்றது. அந்த எனவே இதற்கு இது அந்த போபால் கேஸ் யூனியன் கார்பரேட் இண்டஸ்ட்ரி ஒரு பூச்சிக்கொல்லி மருந்தை தயாரித்து வெளியிட்டிருந்தார்கள். அதிலிருந்து மெத்தில் ஐசோசைனேட் என்ற கேஸானது திடீரென்று ஒரு நாள் ஒரு நள்ளிரவில் வந்ததால் அந்த போபாலிலே 3787 பேர் இறந்தார்கள் என்ற செய்தி, அதோடு அல்லாமல் இன்னமும் அந்த தாக்கம் இருந்து கொண்டு தான் இருக்கிறது. அதற்கு அமெரிக்க கம்பெனி பொறுப்பு, முழுக்க முழுக்க பொறுப்பு. அவர்கள் எந்தவித பாதுகாப்பு நடவடிக்கையும் எடுக்கவில்லை மற்றும் இந்திய மக்களை மக்களாக நினைக்கவில்லை என்பது ஒரு பெரிய குற்றச்சாட்டு. மேலும் அவர்களுக்கு இந்திய மக்களுக்கு ஒரு அந்த அதில் வேலை செய்வர்களுக்கு ஒரு சரியான ட்ரைனிங் ஒரு தரவில்லை. ஆகவே இந்த கம்பெனியானது போபால் போபால் கேஸ் லீக் ட்ராஜடி கேஸுக்கு முழுக்க முழுக்க அமெரிக்க கம்பெனியான யூனியன் கார்பரேட் பொறுப்பு என்று அதற்கு தீர்ப்பளித்தது. அந்த கேஸிலே 40 டன் மெத்தில் ஐசோசைனைட் வெளிவந்திருக்கிறது. மெத்தில் ஐசோசைனைட் என்ற விஷவாயு, இதற்கெல்லாம் முழுக்க முழுக்க பொறுப்பு வகிக்க வேண்டியது அந்த கம்பெனி. எனவே ஒரு கம்பெனியானது ஒரு ப்ராடக்டை தயாரிக்கும் பொழுது அது வெளியே வரும்பொழுது அந்த கம்பெனியானது எல்லா பாதுகாப்பு நடவடிக்கைகளும் எடுக்க வேண்டும் என்பதே இந்த அப்சல்யூட் லயபிலிட்டி. அவ்வாறு அந்த அவர்கள் நடவடிக்கை எடுக்கவில்லை, பாதுகாப்பு நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் அந்த கம்பெனி முழு நிர்வாக பொறுப்பையும் ஏற்க வேண்டியது என்று தீர்மானிக்கப்பட்டது.